தேர்தல் நன்கு அறிந்து புரிந்து யோசித்து வாக்களிக்க வேண்டும். வாக்காளர் பெருங்குடி மக்களே, இது நம் இந்தியாவை ஆளப்போகும் பிரதமரை நிர்ணயிக்கும் ஒரு தேர்தல். நீங்கள் இந்த தேர்தலிலே மீண்டும் அதே கட்சிகளுக்கு வாக்களித்து ஏமாற்றத்தை சந்திக்கப் போகிறீர்கள் என்று சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். எப்படி ஏமாற்றம் நீங்க கேட்கலாம். 300 ரூபாய்க்கு வித்த கேஸ் இன்னைக்கு என்ன ரேட்டு உங்களுக்கு தெரியும். 5 ஆண்டு காலத்தில் ஒரு பெரிய சாதனை படைத்திருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள். 300 ரூபாய்க்கு இருந்த கேஸ் 1000 ரூபாய் மீண்டும் நீங்கள் வாக்களித்து 1000 ரூபாய் இருக்கிற கேஸ் 5000 ரூபாய் ஆக்கணும் அப்படின்னா தாராளமா போடுங்க. ஏன்னா ஒரு அரசாங்கம் என்பது ஒரு வறுமைக்கீட்டு கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களை காப்பாற்றுவதற்காக தான் அரசாங்கத்தை நாம் அமைக்கின்றோம் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். நாம் எல்லாம் வந்து கோடீஸ்வரன் கூட்டம் கிடையாதுங்க. காலையில் எந்திரிச்சு பால் கறந்து ஆடு மாடு மேய்ச்சி 15 மிச்சம் பண்ணி நம்ம குழந்தை கூட படிக்க வச்சா அவங்களுக்கு இன்னைக்கு கவர்மெண்ட்ல வேலை இருக்குதா அப்படின்னா இல்ல. நீங்க எத்தனை வீட்டு பிள்ளைகள் கவர்மெண்ட் வேலைக்கு போயிருக்குன்னு நினைச்சு பாருங்க. நாம காலையில இருந்து நைட்டு வரைக்கும் பாடுபடுறோம். இந்த ஊர்ல எத்தனை பேர் கவர்மெண்ட் வேலை இருக்கிறாங்க சொல்லுங்க பாக்கலாம். ஆனா டவுன்ல அடுக்குமாடி இருக்கிற பல கோடிக்கு அதிபதியான மகன்கள் மகள்கள் இன்னைக்கு அரசு வேலை வாய்ப்பில் இருக்கிறாங்க. இதற்கு என்ன காரணம்? நீங்க வாக்கு போட்டு எம்பியாவோ எம்எல்ஏவோ ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க மாம மச்ச கட்சிக்காரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு வேலையை வாங்கி கொடுத்துறாங்க. ஓட்டு போட்ட நாவல் நடு ரோட்டில் தான் நிற்கணும். போதுங்க, இது வரைக்கும் அவங்களுக்கு ஓட்டு போட்டதெல்லாம் போதும். இன்னைக்கு நாங்க எந்த ஒரு தயவுமே எதிர்பார்த்து உங்ககிட்ட வரல. மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக தான் எங்களோட கட்சியின் பேரை மக்கள் நீதி மையம் வச்சுக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல, மற்ற கழகங்கள் கிடையாது. நாங்கள் திராவிட கட்சிகளை அப்புறப்படுத்துவதற்காகவே தான் மக்கள் நீதி மையத்தை உருவாக்கியுள்ளோம். இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை ஒரு ஏமாளின்னு முடிவு பண்ணிட்டாங்க. 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு விலை போறது தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான். ஏன் இதில் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, டெல்லியில் ஒரு சட்டசபை தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலில் பிஜேபியும் சரி காங்கிரசும் சரி ஒரு இடத்தை கூட கைப்பற்ற முடியல. 57 இடத்தில் கெஜ்ரிவால் என்கிற ஒருவர் தனிப்பட்ட நபர் அந்த சட்டசபையை பிடித்து இன்னைக்கு முதல்வர் ஆவலார். டெல்லி முதல்வர் பிஜேபி வர முடியல, காங்கிரசும் வர முடியல, காங்கிரஸ் ஒரு சீட்டும் கூட வர முடியல. அப்ப மக்கள் வந்து நியாயமான முறையில் பணத்தை வாங்காமல் நல்லவர்களை தேர்ந்தெடுத்து வாக்களித்தார்கள். அதே போல தமிழகத்தில் நீங்கள் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டுமானால் உங்களுடைய சின்னம் பாஜர் சின்னம் உங்கள் வேட்பாளர் சரவணகுமார் ஐயா நான் உங்களுடைய பாதப்பட்டு கேட்டுக்கொள்கிறேன், அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், பண்போடு கேட்டுக்கொள்கிறேன், பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன், வழக்காடி கேட்கிறேன். இந்த ஒரு முறை எனக்கு டார்ச்சர் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்வீர்களானால் அடுத்த முறை நாங்கள் உங்களை தேடி வரமாட்டோம், நீங்களே வாக்களித்து நம்பிக்கையுடன் செல்கிறேன். நன்றி, வணக்கம்.